முதல் வாக்குப்பதிவு அலுவலரின் பணி. வாக்காளர் கொண்டு வரும் பூத் ஸ்லிப்பை வாங்கி பார்வையிட்டு பின் வாக்காளருடைய அடையாள அட்டை, அதாவது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த அட்டையை சரிபார்த்து வாக்காளர் பட்டியலில் அவரது வரிசை எண், பாகம் எண், வாக்காளர் பெயர் ஆகியனவற்றை கண்டறிந்து உரத்த குரலில் முகவர்களை பார்த்து வாசிக்க வேண்டும். பாகம் எண் 174, வரிசை எண் 427, பெயர் சக்திவேல். குறியீடு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு அவரே பொறுப்பாவார். வாக்காளர் பட்டியலில் குறியீட்டு நகலில் உள்ள கட்டத்தின் குறுக்கே அனைத்து ஆண் மற்றும் பெண் வாக்காளர்களுக்கும் சிவப்பு மையிட்டு கோடிட்டு காட்ட வேண்டும். பெண் வாக்காளர்களை சரிபார்ப்பதற்கு ஏதுவாக கூடுதலாக பெண் வாக்காளர்களின் வரிசை எண்ணை டிக் குறியிட வேண்டும். முதல் வாக்குப்பதிவு அலுவலரின் பணி. தேர்தல் பணிச்சான்று விவரங்களை மார்க்டு காப்பியின் கடைசியில் எழுத வேண்டும். வாக்காளர் அடையாள அட்டை, அதாவது எபிக், மற்றும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட 11 அடையாள ஆவணங்களை வைத்தே வாக்களிக்க முடியும். வாக்காளர் சீட்டு மட்டும் கொண்டு வரும் வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிக்க கூடாது. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் உடனிருந்து அவரது பணிகளையும் சேர்த்து கவனிக்க வேண்டும்.